Hello everyone, welcome back to my channel. So, iniki nama inda video la vanda inda minimal makeup look eppadi create pandrathu paakalam. So, idu vanda romba simple, just oru two product vache base mudichaachu. So, adhu eppadi nu therinjikka video paaka continue pannunga. And adhukku munnadi neenga nama channel la subscribe pannana nama channel subscribe pannikonga. First, as usual, skin prepping lende start pannalam. So, enoda Pilgrim Face Mist eduthu enoda face fulla spritz pannikiren. லைக் என்ன மினிமல் லுக் ஒரு எனி லுக் கண்டிப்பாக வந்து ஸ்கின் ப்ரெப்பிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அந்த ஃபேஸ் மிஸ் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து என்னோடய ஹேண்ட் வச்சு நான் வந்து நல்லா டேப் பண்ணி என்னோடய ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் பண்ண வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிப்பையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வாடியிலேருந்து லிப் பாம் எடுத்து என்னோடய லிப்பையும் வந்து நான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே லிப்பும் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். தென் ஃபார் மாய்ஸ்சரைசர், மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் நியூட்ரிடெர்ம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு வந்து ஒரு நல்ல பேஸாக இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசரை என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். லைக் அண்டர் ஐஸ், இன்னர் கார்னர் ஆஃப் த நோஸ், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நான் என்னோடய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபார் கன்சீலிங், கன்சீலிங்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வெட் அண்ட் ஒயிலிருந்து டார்க் கோகா ஷேட் எடுத்து என்னோடய பிக்மெண்டட் ஏரியாஸ் அப்புறம் எங்கெல்லாம் வந்து எனக்கு டார்க்காக இருக்கோ அங்கெல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் எப்பயுமே ஆரஞ்ச் கரெக்டர் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன், பட் திஸ் டைம் ஆரஞ்ச் கரெக்டர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து என்னோடய எக்ஸாக்ட் ஷேடில் இருக்கிற கன்சீலர் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். நீங்களுமே வந்து ஆரஞ்ச் கரெக்டர் போட இல்லை அப்படின்றப்போ உங்களோட டார்க்கர் ஷேட் கன்சீலர் போட்டு நீங்கள் உங்களோட பிக்மெண்டேஷன் ஹைட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஹைப்போ பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாமே வந்து நான் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் அரவுண்ட் த மவுத் இருக்குது, தென் வந்து என்னோடய அண்டர் ஐ ஏரியா ஐலிட்ஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும், தென் சீக் எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் பிரைட் கலர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அது எல்லாமே எனக்கு ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு நல்ல பிளெண்டிங் ப்ரெஷ் வச்சு நான் எல்லாத்துலேயுமே ப்ராடக்டை வந்து பிளெண்ட் பண்ணாமல், லைக் பிளெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து டேப் பண்ணி ப்ராடக்டை வந்து உள்ளே புஷ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் எல்லாமே ஈவனாக புஷ் பண்ணக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எக்ஸஸ் எடுத்துக்கணும். ஸோ நான் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உள்ளே புஷ் பண்ணுறேன். ஸோ நான் ஆரஞ்ச் கரெக்டர் போடாமல் இந்த கன்சீல் போட்டக்கப்புறம் எனக்கு என்னென்னா ஃபுல்லாக ஓவராலாக என்னோடய டார்க்னஸ் அந்த டார்க் வந்து பாப்அப் ஆகாமல் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. லைட்டாக பாப்அப் ஆச்சு, பட் மினிமல் லுக் எங்கேயாச்சும் போகிறப்போ நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணாமல் சிம்பிள் ஸ்டெப்ஸாக பண்ணிட்டு போகணுன்றப்போ இந்த ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. ஆரஞ்ச் கரெக்டர் போட்டோன்னா நல்லா எல்லாமே ஹைட் ஆகும், பட் ஸ்டில் இது வந்து ஓகே தான். ஒன்ஸ் எல்லாமே பிளெண்ட் பண்ணி முடித்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டிங்க்கு என்னோடய எலே கேர்ள் ப்ரோ கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஃபான். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பாப்அப் ஹைலைட்டிங் கொடுக்கறதுக்கு மாதிரி கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் நான் ரொம்ப லைட் ப்ராடக்டாக போட்டுக்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் வந்து ஹைலைட்டிங் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் ப்ராடக்ட் போட்டுக்கிறேன். சேம் பிளெண்டிங் ப்ரெஷ் வச்சு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லைக் வந்து எதுவுமே இப்போது நம்ம இந்த ஹைலைட் கலர் வந்து என்னோடய ரெண்டு ஷேடு லைட்டர் ஷேட், ஸோ அதுவுமே வந்து பாப்பப்பாக ரொம்ப பாப்பப்பாக தெரியாமல் ஸ்கின்னோட நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்டர் ஐஸில் வந்து நான் மெதுவாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்டர் ஐஸில் தான் வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப செட்டில் ஆகி க்ரீஸில் செட்டில் ஆகி இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, ப்ராடக்ட் எதுவுமே செட்டில்டாக இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை பவுடர் வச்சு செட் பண்ணணும். பவுடருக்கு வந்து நான் மேபிலின் ஃபிட்மிலேருந்து லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா மீடியம் டீப் 30, ஷேட் நம்பர் 30. ஸோ இந்த பவுடர் வந்து ரொம்ப திக் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பவுடரை தொட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாமல் ப்ரெஷில் பவுடர் தொட்டுட்டு எக்ஸஸ் எல்லாமே டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு தின் லேயராக வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், ஹெவி ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ நான் வந்து ஒரு மினிமல் லேயராக வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவுமே வந்து சேம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணக்கப்புறமா நம்மளோட பேஸ் முடிஞ்சிடுச்சு. தென் ஐஷேடோ, ஐஷேடோக்கு வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷன் ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த லைட் பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் ரொம்ப ஒரு சட்டிலான லுக் மாதிரி தான், அதனால் வந்து அந்த லைக் அது வந்து
பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு கோரல் பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து லைட் கோரல் பிங்க் ஷேட், ஸோ அதை வந்து என்னோடய ஐலிட்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீஸில் வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், தென் வந்து நான் என்னோடய ஆல் ஓவர் ஐலிட்லையுமே வந்து அதையே வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் சேம் ஐஷேடோ பேலட்லேருந்து பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி ஒரு ஐலைனர் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ஜென்ரல் நம்ம வந்து அப்படியே கரெக்டாக இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு ரேண்டமான ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அதை ஸ்மஜ் தான் பண்ண போகிறோம், ஸோ அதனால் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நான் வந்து ஒரு குர்த்தி தான் போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நேச்சுரல் லுக் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு ஐஸ்லையுமே வந்து அந்த மாதிரி லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். தென் வந்து சேம் ப்ரெஷ் வச்சு நான் வந்து நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸ்மச் பண்ணுறப்போ வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணாமல் லைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அப்புறம் ஸ்மச் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரா பண்ணுறப்பவே வந்து ஹெவியாக ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மச் பண்ணால் ஆல் ஓவர் த ஐலிட் ஃபுல்லாக பிளாக் ஷேட் ஆகிடும். ஸோ அதனால் அது மைண்டில் வச்சுக்கோங்க, ட்ரா பண்ணும்போது ஒரு தின் லைனாக ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு தேவைப்படுறப்போ பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ தென் வந்து சேம் ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பிங்க் ஷிம்மர் எடுத்து நான் வந்து ஜஸ்ட் ஹேண்ட்ஸாலே என்னோடய ஐபாலில் வந்து நம்ம பாப்பப் மாதிரி ஐஸ் வந்து கொஞ்சம் பாப்பப்பாக தெரிகிற அளவுக்கு வந்து லைட்டாக நான் ஷிம்மர் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் ரொம்ப மேட்டாக போடாமல் லைட்டாக என்னோடய ஹேண்ட்ஸ்லேயே எடுத்து அது வந்து என்னோடய ரெண்டு ஐபால்ஸுமே வந்து லைட்டாக ஷிம்மர் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லோ வாட்டர் லைனுக்கு வந்து நான் இன்றைக்கி காஜல் எதுவுமே அப்ளை பண்ணல. நான் என்ன வந்து என்னோடய க்ரீஸ் பார்ட்டில் வந்து போட்டனோ அந்த ஒரு பீச்சி இல்லை கோரல் பிங்க் அந்த கலர், தென் ஆல்சோ பிளாக் வச்சு மட்டும் என்னோடய லோ வாட்டர் லைன் வந்து நான் ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா. மஸ்காராக்கு வந்து நான் மேபிளின் ஹைப்பர்கல் மஸ்காரா எடுத்து என்னோடய ரெண்டு லேஷஸ்லையுமே வந்து நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். போத் அப்பர் அண்ட் லோவர் லேஷஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லா மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் பேக்லேருந்து ஐப்ரோ பொமேர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா பேர்ன்ட் அம்பர் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட். ஸோ ஜென்ரலாகவே ஐப்ரோஸ்க்கு வந்து பிளாக் கலர் ஷேட் போடாமல் ப்ரௌன் போட்டிங்கன்னா இன்னும் நேச்சுரலாக இருக்கும். ஏன் நான் வந்து ஐப்ரோ ட்ரம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ஸோ அதனால் ஏடாகூடமாக வளர்ந்துருக்கு. ஜஸ்ட் வந்து நான் லைட்டாக ஒரு டெப்த் மட்டும் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து ஜென்ரலாகவே ஐப்ரோஸ் வந்து ரொம்ப போல்டாக, லைக் என்னோடய ஐப்ரோஸில் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண பிடிக்கும் நேச்சுரலாக. ஸோ எந்த விட நான் பெருசாகிறது அந்த மாதிரி எனக்கு வந்து பெருசாக பர்சனலாக விருப்பம் இருக்காது, அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்பூலி வச்சு என்னோடய ஐப்ரோ வந்து நான் நல்லா கோம் பண்ணிக்கிறேன். லைக் நம்ம ஸ்பூலி வச்சு பண்ணுறப்போ வந்து ஐப்ரோஸ் நிஜமாலே அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரெஷ் அப்படி இல்லைனா உங்கள் மஸ்காரா வந்து உங்களுக்கு காலியானப்புறம் அந்த வாண்ட் இருக்குல்ல, ஸோ அது தூக்கி போடாமல் வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்பூலியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் மிஸ்கில் சாஃப்ட் மேட் லிப் க்ரீம்லேருந்து 55 ஷேட் நம்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு லிப்ஸ்டிக், ஸோ இது வந்து ஒரு மாவி பிங்க் ஷேடில் இருக்கும். அதை வந்து நான் இன்றைக்கி வந்து என்னோடய ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ லிக்விட் ப்ளஷ் மாதிரி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து உங்ககிட்ட நியூட் கலர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ப்ளஷஸ்ஸாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து அதை கையாலேயே வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோடய சீக் போன்ஸ்லலாம். தென் ஃபார் லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக் வந்து நான் நைக்கா மேட் டூ லாஸ்ட்லேருந்து ருக்மினி அப்படின்ற ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிங்க் மரூன் கலந்த ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்னோடய லிப்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து இது அப்ளை பண்ணுறப்போ வந்து ரொம்ப பிங்க்காக ரொம்ப போல்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த லிப்ஸ் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேம் நைக்கா மேட் டூ லாஸ்ட் ரேஞ்சிலேருந்து மெட்ராஸ் காப்பி அப்படின்ற ஷேட் எடுத்து என்னோடய ஆல் ஓவர் த லிப் வந்து ஓவரால் டேப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது வந்து ஒரு நியூட் கலர் மாதிரி தான், நியூட் ப்ரௌன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறப்போ ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு லைட் ஷேட் கிடச்சிச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப மினிமல் மேக்கப் லுக் தான், ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண மேக்கப் லுக். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. எஸ் பாய்.